எடுத்துட்டு போக முடியல. எடுத்துட்டு போகும்போது எண்ணூர்லேருந்து வர மீன்னா அது வந்து என்ன கசிவு, அதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாகவே அந்த மீனை நிராகரிச்சிட்டாங்க மக்கள். அப்படி வாங்கி விற்கிறவங்களே நிராகரிக்கும் போது மக்கள் எப்படி, அவரே சொல்றாரு நம்மளே சாப்பிட பயப்படுறோமே அப்படின்னு. அப்ப என் வாழ்வாதாரமே போயிடுச்சு பாரு. இப்ப எப்ப சரியாகும் நீங்க சொல்லுங்க, எப்ப சரியாகும், நான் எப்ப மீன் பிடிக்க போகலாம். என் நிலத்தையும் நஞ்சாக்கிட்டீங்க, கடல் ஒண்ணு இருந்துச்சு அதையும் நஞ்சாக்கிட்டீங்க, அப்ப நாங்க எங்க போய் வாழ்றோம். இப்ப அந்த அந்த இடத்த கடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த நம் மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன? நீங்க இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்க எத்தனை பேர் என் மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க தம்பி சொல்லுங்க, எத்தனை பேர் வாட்ச்மேன் வேலையாவது கொடுத்துருக்கீங்க? மற்ற நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பேரிடர்கள் என்ன என்ன கொட்டிடுச்சுன்னா உடனே அவன் உளங்குருதியில வந்து கொடியை வீசுறான், அதை கொஞ்ச நேரத்தில் பாய் போல சுட்டிட்டு பறந்து போயிடறான், சுத்தமாயிரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு வசதி இல்லையே. குரங்கணியில தீ பிடிச்சிருந்தாலும் நீங்க வர மாட்டீங்க, ஓகி புயல செத்து மேந்தாலும் தூக்க வர மாட்டீங்க, சாதாரண நீர்மலைக்கே என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிறியே. நீ அணுவில் வெடிச்சா அல்லது ஸ்டெர்லைட்டில் பிரச்சனைனா, நீ இந்த மாதிரி பேரிடர் வந்ததுன்னா, இப்போ அந்த அம்மோனியா இருக்குது, அது 12,000 டன் எடை உள்ள அந்த டேங்கனி வச்சுருக்கேன், அந்த இதை வச்சு கொள்ளளவு வச்சு, அதில் நீ 2,000 தான் கசிஞ்சிருக்கு, அது 4,000 டன் அதில் இருக்கு. இப்போ ஒருவேளை அது மொத்தமாக வெளியாக இருந்ததுன்னா மொத்த சென்னையும் முடிஞ்சிருக்கு தானே. இப்போ நீங்கள் எங்களை பற்றி எதையுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து வேணால் பாருங்கள், அந்த குழாய், அந்த அம்மோனியா குழாய் 3 கிலோமீட்டர் கடலில் போகுது, எவ்வளவு கவனக்குறைவாக இருக்குது, எல்லாமே பேச்சு பேச்சாக ஒட்டி அந்த குழாயே தரமற்று இருக்குது. அந்த குழாயே வந்து வீட்டில் ஒரு நீர் கசிவு வெட்பட்டால் குழாயில் எப்படி நீங்கள் சுற்றி வைப்பீங்களோ அந்த மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஒரு நல்வாய்ப்பாக அந்தப்போ தண்ணி நிறைஞ்சிருந்து தண்ணிக்குள்ளே கசிஞ்சிட்டதுனால அது பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தலை. ஒருவேளை தண்ணி வத்தி இருக்குது, இப்போ நான் போய் பார்க்கும்போது வத்தி இருந்துச்சு, அந்த மாதிரி இடத்துல வெடித்து கசிஞ்சிருந்ததுன்னா கதையே முடிஞ்சு. இப்போ நீங்கள் நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது வந்து ரசாயன உரம் ஆலை, இந்த தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்கிறீங்க, வளர்ச்சி ஆங்கிலத்தில் டெவலப். நாங்கள் எல்லாம் செத்து போனதுக்கு பிறகு யாரோட வளர்ச்சி அதில் இருக்குது, அது யாருக்கான வளர்ச்சியாக இருக்குது? இந்த முதலாளிகள் எங்கோ தொலைதூரத்தில் இருக்காங்க, அவர்களுக்கான வளர்ச்சி, அவர்களுக்கான பொருளாதார பெருக்கத்துக்கு அது உதவுமா? எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன என்ன பாதுகாப்பு, பாதுகாப்புக்கே ஒரு ஆபத்தே இல்லை. அது பாதுகாப்பான ஒன்று அப்படின்னா அதன் உரிமையாளர்கள், அதை அந்த அதில் பணி செய்கிறவர்கள் அங்கே குடியிருப்பில் குடியிருப்பு கட்டி வாழ தயாராக இருக்காங்களா? இல்லை இல்லை. இந்த முதலாளி எங்க, ஸ்டெர்லைட் முதலாளி எங்க, இல்லை மீத்தேனி மீத்தேனி இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் எங்க, இந்த சிப்காடு தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வராங்கல்ல அவர் யாரு, அந்த தொழிற்சாலை கொண்டு வர்றது அரசா முதலாளியா? முதலாளிகளின் லாபத்தை வைக்க நீங்க உழைக்கிறீங்க. ஒரு முதலாளி தன்னுடைய லாபத்தை வைக்க வருவானா, இந்த நாட்டு மக்களின் சேவைக்கு வருவான். அப்ப முழுக்க முழுக்க நீங்க முதலாளியின் லாபத்தை வைக்க நீங்க சேவை செய்ய வேலை செய்யறீங்கன்னா நீங்க முதல்ல யாரு, நீங்க தலைவர்களா தரகர்களா? ஐயா மோடி வந்து திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர முடியல, வெள்ளத்தில் மிதந்து செத்து செத்து போனோம்ல நாங்கள், குறைஞ்சது 50 பேர் செத்தமில்ல தூத்துக்குடியில், தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சு, இல்லை அதை வந்து பார்வையிட முடியாதா? இந்த விரிவாக்கம் யாருக்கானது, மக்களுக்கானது. மக்கள் செத்து போன பிறகு அது யார், அதில் அது பயன்படுத்த போகிறது யாரு? ஏற்படணும். நீங்க தொழிற்சாலை வேண்டாம்னு சொல்லல, வளர்ச்சி வேணும், தொழிற்சாலை வேணும், எந்த மாதிரியான தொழிற்சாலைன்னு இருக்குல்ல. நாங்க என்ன சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி. நீங்க முழுக்க முழுக்க என் நிலத்துல நச்சு ஆலைகள், இப்ப சிக்காடுன்னு ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும்ன்றீங்க, என் விளை நிலத்தை 3,000 ஏக்கர் 4,000 ஏக்கரை பறிக்கிறீங்க. இப்போ நான் கேட்டேனா, நான் கேட்டு வீதியில வந்து போராடனா, கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்துல வசதி பத்தல, பேருந்து வந்து திரும்ப கஷ்டப்படுது, நெரிசலா இருக்கு, எனக்கு 400 கோடி இல்லை கிளம்பாக்கத்துல வந்து நீங்க கட்டி கொடுன்னு நான் கேட்டேனா, யாராவது வீதிக்கு வந்தமா? ஒரு பயணி
மீனம்பாக்கம் துறைமுகத்துல அந்த ஏர்போர்ட்ல வானூர்தி நிலையத்துல பறக்கிறதுக்கு கஷ்டப்படுது. நிறைய விமானங்கள் வந்து இறங்கி ஏறதுக்கு சிரமப்படுது. இங்க ஓடுதெல்லாம் இல்ல. அதனால நீ 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுங்கன்னு நாங்க போறோம்னா இல்ல. ஏற்கனவே எங்க தாத்தாக்கள் பேர்ல வாவுசி பேர்லயும் காமராஜ் பேர்ல இருக்கிற இயற்கை துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்துல வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்குது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில எங்களுக்கு துறைமுகம் கட்டித்தாங்கன்னு யாராவது வீதியில் வந்து போறாங்கன்னா நாங்க மூடுங்கன்னா திறக்கிற திறன்னா மூடுற வேணாம்னா திணிக்கிற வேணும்னா செய்ய மாட்டேற. என்னதான் உங்க கதை? அங்க திருவண்ணாமலையில் போய் அந்த சிப்காடு தொழிற்சாலையை திறக்கிறேன்ற 3000 ஏக்கர் எடுக்கிறேன்ற அந்த திறக்க போற முதலாளி யாரு? ஐயோ என் நிலத்தக்கூடியா? நானே முதலாளியா? நானே தொழிலாளியா? நான் தற்சார்பு வாழ்க்கை எனக்கு வேண்டியது. நீ உன் தொழிற்சாலையில என்ன வரும்? வேலை வருது. வேலை எனக்கு கொடுப்பியானே தெரியாது. வேலை வருது, அதுக்கு என்ன வருது? சம்பளம். சம்பளத்தை வச்சு நீ என்ன செய்வ? நல்லா சாப்பிடுவ. சாப்பாடு எங்க இருந்து வரும்? ஒரு அடிப்படை அறிவு தானே. கடலூர்ல இல்லாத சிப்காடா வளர்ந்துருச்சா? கடலூர்ல இல்லாத சிப்காடு. சிப்காடு தொழிற்சாலையால இந்த நாடு மக்களும் அரை எங்களை வளர்ந்ததை காட்டு. மொத்த இடத்தையும் எடுத்துக்க எப்படி கட்டமைக்கிறீங்க பாருங்க. வளர்ச்சின்னு கேட்கும்போது காதுல இன்னைக்கு வாயில தேனை ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் எங்க கொடுத்தாங்க? யார்ட்ட? இப்ப நம்ம இப்படி பேசுவோம் தம்பி. நான் வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு பேர். நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரிச்சு தரணும்? அந்த வரியை நீயே வச்சுட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? வேலை இல்லாத உன் வேலை பார்த்துக்கிட்டு நீ என்ன கந்து வட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்க காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வரவாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. படிச்ச பிள்ளைங்க ஒண்ணு சொல்லு, எல்ஐசி இருந்தது அதையும் 60 விழுக்காடு பங்கு வச்சு என்ன இருக்கு? இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க. இதன் மூலமாக நாங்க கொடுக்கற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே? பேரிடர் காலங்களோட நான் உண்ட பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ, நான் வந்தேன்னா ஒரே தாய் எனக்கு தமிழ் தாய். என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளோதான்.